Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் எம்ப்ராய்டரி கான பேசிக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அந்த பேசிக் ஐட்டத்தில் நம்ம ஏற்கனவே என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்துருந்தோம். இப்போது எம்ப்ராய்டரி ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரெண்டு இருக்கும். இந்த எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை மட்டும் கழட்டிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் கழட்டிடணும். அடுத்தது நம்ம வந்து பாப்ளின் கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பியூர் காட்டன் கிளாத்து தான். அந்த மாதிரி கிளாத் வந்து எதுனாலும் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது நீடில் எப்படி சூஸ் பண்ணலாம், அடுத்தது எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். பாருங்கள், இப்போது இந்த ரவுண்டு ரிங் மட்டும் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்த அடிப்பகுதியில் வச்சுக்கோங்க. அடிப்பகுதியில் வச்சுட்டு மேல் பக்கமாக இந்த மாதிரி கிளாத்தை போட்டு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் போட்டுக்கணும். அதுக்கு மேல் பகுதியில் நம்ம மேலே ஒரு இது இருக்குது பார்த்திங்களா, அந்ததோட சேர்த்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேல் பகுதியில் தான் இந்த நட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது மேல் பகுதியில் இருக்கணும். அதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பக்கமும் சேர்த்து இப்படி தான் இழுக்கணும். இப்படி இழுத்தா தான் உங்களுக்கு வந்து கிளாத் வந்து நல்லா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு கிளாத் எல்லாமே சுருங்காமல் இருக்கும். நீங்கள் டிசைன்ஸ் போட்டதுக்கப்புறம் கிளாத் சுருங்காமல் இருக்கணும்னா இப்படி ரெண்டு பக்கமுமே சேர்த்து நீங்கள் இழுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இழுத்துக்கணும். இந்த இதை கிளாத் இதை டைட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு இழுத்து விட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக விட்டுக்கோங்க. கிளாத் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக வரணும். அந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இழுத்து விட்டுக்கணும். எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நடுவில் நம்ம தட்டி பார்த்தோன்னா ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போது நம்ம பாருங்கள், மாதிரி தான் உங்களுக்கு தட்டி பார்த்தா சவுண்டு வரணும். இப்போ நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். எம்ப்ராய்டரி த்ரெட்டு வந்து ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபுல் பண்டில்லேருந்து எப்படி எடுக்கிறது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து நிறையா ப்ராண்ட் இருக்குது. ரங்கோலி இருக்குது, அப்புறம் ஆங்கர் த்ரெட் இருக்குது. இந்த மாதிரி நிறையா த்ரெட்டு வெரைட்டி இருக்குது. அதில் இப்போ நான் யூஸ் பண்ணுறது ரங்கோலி த்ரெட்டு. இப்போது இதை எப்படி நம்ம வந்து த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்குது. பாருங்கள், கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரோ மார்க் இருக்கும். நீங்கள் த்ரெட்டு வாங்கிட்டு பாருங்கள், ஆரோ மார்க் இருக்கும். அந்த அந்த சைடை போட்டிருக்க சைட்லேருந்து தான் நம்ம வந்து த்ரெட் எடுக்கணும். இந்த சைடில் ஒரு த்ரெட்டு வந்து கட் பண்ண பீஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் ஒரு கட் பண்ண பீஸ் இருக்கும். இப்போது இந்த சைட்லேயும் ஆரோ மார்க் பாருங்கள், ஆரோ மார்க் இந்த சைடு போட்டிருக்குது. அதே மாதிரி ஆரோ மார்க் இந்த சைடு போட்டிருக்குது. இப்போது நம்ம எடுக்க வேண்டிய த்ரெட்டு பாருங்கள், கட் பண்ண பீஸ் இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இதை இப்படி பிடிச்சிட்டு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சப்போஸ் மேல் பக்கத்தில் இருக்கிறத எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கலாயிரும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிக்கல் இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு த்ரெட்டும் வந்து அதே பண்டலில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வேணுன்ற அளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுகிட்டே கட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அடுத்த தடவை திரும்ப நம்ம எடுக்க முடியும். இப்போது இந்த மாதிரி தான் நம்ம வந்து நீடலில் பாருங்கள், இந்த மாதிரி தான் த்ரெட்டை வந்து நம்ம எடுக்கணும். இப்போது இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ரெண்டு, உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்ததை பொறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டு, மூணு, அப்படி இல்லாட்டி ஃபுல்லாக கூட ஃப்ரெஞ்சு நாட்டு புல்லியன் நாட் இந்த மாதிரி போடும்போது ஃபுல் த்ரெட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ரன்னிங் ஸ்டிச்சு பேக் ஸ்டிச் போடும்போது ரெண்டு அல்லது மூணு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மூணு த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஆறு இருக்கும், அதில் மூணு த்ரெட்டை பிரித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் பிரித்து எடுத்துக்கணும். நடுவில் சிக்கல் வந்ததுன்னா பாருங்கள், இந்த மாதிரி வரும்போது சிக்கல் வரும். அதை திரும்பவும் இப்படி பிடிச்சிக்கிட்டு அடிப்பகுதியில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்து சிக்கல் இல்லாமல் வந்துடும். இப்போ எப்படி நம்ம வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி த்ரெட் எல்லாமே எடுக்கிறது அப்படின்றத பார்த்தோம். இப்போது இந்த த்ரெட்டில் வந்து எப்படி எண்டு நாட் போடுறது, நம்ம த்ரெட்டு வந்து முடிச்சு போடுவோம் பார்த்திங்களா. இப்போது இதில் வந்து நீங்கள் ஷேட் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கணும். இதோட ஷேட் நம்பர் பார்த்திங்கன்னா 8077. இந்த ஷேட் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பெரிய டிசைன்ஸ் ஒரு சாரியில் இல்லை ஒரு ப்ளவுஸில் போடும்போது உங்களுக்கு சப்போஸ் த்ரெட்டு பத்தாமல் போயிடுச்சுன்னா இந்த ஷேட் நம்பரை சொல்லி நீங்கள் வந்து த்ரெட்டு வாங்கிக்கலாம். 8077 இந்த ஷேட் நம்பரை தெரிஞ்சுக்கணும். இப்போது எப்படி முடிச்சு போடுறது அப்படின்றத பார்ப்போம். இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், ஒன்று ரெண்டு, ரெண்டு டைம் நான் ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை அப்படியே முறுக்கி விடுங்க. லைட்டாக முறுக்கி விட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாட் வந்துடும். அவ்வளோதான், இதை அப்படியே எடுத்துட வேண்டியதான். இப்போது த்ரெட்டு எல்லாமே பார்த்துருந்தோம். ஷேட் நம்பரை பார்த்துக்கணும், ஆரோ மார்க் பார்த்து அந்த சைடு த்ரெட் எடுக்கணும், எப்படி த்ரெட்டை பிரிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம். அடுத்து நீடில் வந்து எந்த மாதிரி நீடில் சூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இந்த நீடிலில் வந்து நிறைய வெரைட்டி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா லாங்காகவும் இருக்கணும், அதே நேரம் ஹோல்ஸ் வந்து பெருசாகவும் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸ் பெருசாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நீடில் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடுறதுக்கு இந்த மாதிரி நீடில் தான் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது
இதை இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதே இந்த மெத்தடை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம எப்படி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது, நீடில் எப்படி சூஸ் பண்ணுறது, த்ரெட்டு எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம். இதே மாதிரி பேசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுது அது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கைத்தொழில் கலைஞம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்ஸ் எல்லாம் எப்படி போடுறது, ஸ்டிச்சஸ் எல்லாம் எப்படி போடுறது, அதுக்கு எப்படி டிசைன் பண்ணுறது, ப்ளவுஸில் எப்படி போடுறது, அது எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் கொடுத்துருக்குறேன். மெட்டீரியல்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.